நேத்து சொல்லிருப்பேன். என்னது? என்ன பார்க்கணும்னு சொன்னேன்? ஆ அது நேத்து பார்த்துட்டோம். இன்னைக்கு ஆ என்னது? ஆ இப்போ நம்மளது ஃபர்ஸ்ட் பிரசிடென்சியல். எக்ஸாம்பிள் யுஎஸ்ஏ பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். இது நம்மளது இந்தியா, யுகே, யுகேல இருந்தா நம்ம காப்பி அடிப்போம். அதை இங்க என்ன நடக்குது? ஃபர்ஸ்ட் இங்க டம்மியா ஒரு பிரசிடென்ட் இருப்பார். டம்மி ரியலா யார் இருப்பாங்க? பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஹெட்டட் பை பிரைம் மினிஸ்டர். இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் முடிவு எடுக்கணும். பட் இருந்தாலும் அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் எப்போ வேணாலும் என்ன பண்ணலாம், அவர் வெளியில் அனுப்பி விட்ரலாம். அப்போ ஃபுல் பவர் இவர் தான். இவங்களை எப்படி யார் பார்லிமெண்டில் லோயர் ஹவுஸ், அதாவது ஹவுஸ் ஆஃப் காமன், மக்களவை, ஹவுஸ் ஆஃப் காமன், இதில் மெஜாரிட்டி யார் சொல்கிறாங்களோ அவர் தான் பிரைம் மினிஸ்டர். சரிங்களா? அப்போ இதோட ரிலேட்டடு. அதேமாரி இவர் இங்கே ரெண்டு ஹவுஸில் ஏதோ ஒரு ஹவுஸில் மெம்பராக இருக்கலாம். அப்படி இல்லை, மெம்பர் இல்லைனாக்கா பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் 6 மாதத்துக்குள்ளே ஆயிடணும். இப்போ அதிலே மெம்பராக இருக்கார். பார்லிமெண்டில் இவர் ஒரு பார்ட், பிரைம் மினிஸ்டர் சரி, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் சரி. அதே யுஎஸில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அங்கே லெஜிஸ்லேச்சர் இருக்கும். இங்கே மாதிரியே காங்கிரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு செனட், செனட் இருக்கும், காங்கிரஸ், யுஎஸ் காங்கிரஸ்ன்னு சொல்லுவாங்க. காங்கிரஸ்னால் கூட்டம், அங்கே அவங்க இருப்பாங்க. லெஜிஸ்லேச்சர் அவங்க பேர் விட்டுருங்க, மறந்து போச்சு. இருக்கும் இங்கே மாதிரியே தான், ரெண்டு ஹவுஸ் இருக்கும். ஒன்றில் வந்து எல்லா ஸ்டேட்லேருந்தும் ஈக்குவலாக நம்பர்ஸ் வந்து இங்கே உட்காருவாங்க. நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் கிடையாது. அங்கே எவ்வளோ பாப்புலேஷன் பேஸ் பண்ணி தான் கொடுக்குறானுங்க. அங்கே வந்துட்டு நீ பாப்புலேஷன் எவ்வளோ இருந்துட்டு இப்போ 50 ஸ்டேட்டாக, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் 4 4 சீட்னா 4 4 ஸ்டேட். அப்போ தான் ஈக்குவலாக ரெப்ரசன்டேஷன் இருக்கும். இப்போ இங்கே அதிகமாக யாருக்கு இருக்கும்? உத்தரப்பிரதேஷ். அதனால தான் அதை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கானுங்க, அவனுங்களை முட்டாளாக வச்சுருக்கானுங்க. அவனுங்க உத்தரப்பிரதேசில் பாப்புலேஷன் அதிகம், சீட் அதிகம். இப்போ அவங்க திரும்பிட்டாங்க, இருந்தாலும் அந்த ஜாதிய கட்டமைப்பு இருக்கிறதுனால அங்கே வந்துட்டு அந்த ஊர் ஜமீன்தார், ஊரில் தலைவர், அவனை பிடிச்சிட்டானுங்கன்னா போதும், அவனை வச்சு மிரட்டி எல்லாத்தையும் ஓட்டு போட வச்சிடறானுங்க. இந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, வாட்ஸ்அப்பில், இதில், ஃபேஸ்புக்கெலாம் வந்திருக்கும். ஒருத்தர் நின்றுட்டு அங்கே இதை வச்சுட்டு போவான், இவன் ஓட்டு போட்டுக்கிட்டே இருப்பான். அப்படி தான் உத்தரப்பிரதேஷ் பீகாரில் ஜெயிக்கிறானுங்க. சரி, ரைட்டு, அது அப்புறம் பேசிக்குவோம். நம்ம ஊர் கதை இது, இதையும் கம்பேர் பண்ணிடுவோம். இதுக்கு தனியாக எலெக்ஷன் நடக்கும். அப்பர் ஹவுஸுக்கு ஸ்டேட்லேருந்து, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவில இருந்து அங்கே அனுப்புவாங்க. இதுக்கு தனியாக எலெக்ஷன் நடக்கும். அதுக்கப்புறம் ப்ரெசிடெண்ட்டுக்கு தனியாக எலெக்ஷன் நடக்கும். டைரெக்டாக பீப்புள் ஓட் பண்ணுவாங்க. ப்ரெசிடெண்ட் இதில் ஒரு பார்ட் கிடையாது. ப்ரெசிடெண்ட் எந்த ஹவுஸ்லேயும் மெம்பர் கிடையாது. இவங்களுக்கு இவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. இவங்க கட்சிக்காரங்க இங்கே இருப்பாங்க, இந்த ஹவுஸில் எலெக்ட் ஆகி வந்திருப்பாங்க, இருப்பாங்க. இவங்க கட்சிக்காரங்களுக்கு மெஜாரிட்டி இல்லாமலும் இருக்கலாம். பட் இவருக்கு தேவையான பில்லை ரெடி பண்ணி அனுப்புவார், பிரசிடென்ட் ரெடி பண்ணி அனுப்புவார். ரெண்டுலேயும் பாஸ் ஆகி வந்தாக்கா அதை எக்ஸிக்யூட் பண்ணுவார். இப்போ எக்ஸிக்யூட்டிவ் செப்பரேட்டாக இருக்குது, லெஜிஸ்லேச்சர் பக்காவாக செப்பரேட்டாக இருக்குது. அதேமாரி இங்கே மினிஸ்டர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாருல, பிரைம் மினிஸ்டர், அது மாதிரி இவர் வந்துட்டு செக்ரட்டரிஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கலாம். மினிஸ்டர்னு சொல்ல மாட்டாங்க, செக்ரட்டரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி பிரசிடென்ட் இல்லைனாக்கா அங்கே ஒன்றும் நாட்டுக்கு ஒன்றும் தலைவரே இல்லாமல் போகிற மாதிரி ஆயிரும். ஒருவேளை அவர் அவரோட வேலையை செய்ய முடியல அப்படின்னாக்கா வைஸ் பிரசிடென்ட்னு ஒரு போஸ்ட் இருக்கு. இந்தியன் ஆரிஜின் அவங்க, இப்போ வைஸ் பிரசிடென்ட் தமிழ்நாடு, தமிழ்நாடு தமிழ் வைஸ் பிரசிடென்ட். அதுதான் ரெண்டுக்கும் உள்ளது
சரிங்களா? ஆ கமலா ஹாரிஸ். ஆ வெரி குட். சரியா? ஆ அப்போ இதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, இதுக்கு தனியாக எலெக்ஷன் நடக்கும், இதுக்கு தனியாக எலெக்ஷன் நடக்கும். சரியா? அதேமாரி அங்கே பிரசிடென்ட் ஃபார்மல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் அவங்க நாட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, ஒருத்தர் தொடர்ந்து ரெண்டு தடவை தான் பிரசிடெண்ட்டாக வர முடியும். இதுதான் தம்மி போஸ்ட்டு தானே நம்மளுது பிரசிடெண்ட்டு, அதனால் எத்தனை தடவை வேணாலும் வந்துக்கலாம். இங்கே தான் வீட்டோ பவர்லாம் இருக்குது, ஏன்னா இவர் தானே எக்ஸிக்யூட் பண்ண போகிறாரு. இவருக்கு செட் ஆகாத ஏதோ சட்டம் அவங்கள நிறைவேற்றி அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு பிடிக்கலப்பா இது வேணாம் நான் கையெழுத்துலாம் போடணும், எனக்கு தேவையில்லை, நான் எக்ஸிக்யூட் பண்ண மாட்டேன்னு எடுத்து வச்சுருவார். அதையும் இதையும் போட்டு குழப்பிக்கிட்டு அது இங்கிலீஷில் வேற வச்சு இது வேணும்னே அப்பயும் அந்த மாதிரி தந்திரமாக பண்ணி விட்டாங்க. ஆனால் மக்களுக்கு வந்து சட்டம் புரியக்கூடாது, புரிஞ்சால் என்ன பண்ணுவோம், எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவீங்க. அதுவும் ஒரு தந்திரம். அதையும் ஒரு வேளை படிச்சு கிடிச்சு வந்துட்டாலும் என்ன பண்ணக்கூடாது, அதோட அர்த்தம் தெரியக்கூடாது. அதனால தான் இங்கிலீஷில் இருக்குது, உங்களை இங்கிலீஷை எவனையும் படிக்க விடுறதில்ல, வடக்கன்ஸை இங்கிலீஷை படிக்க விட மாட்டானுங்க. ஹிந்தியில் இருக்கிறதும் இந்த மாதிரி தான். நம்ம ஊரில் எப்படி வச்சுருக்கானுங்க, இந்த ஸ்டேட்டுங்கிற வார்த்தையை மாநிலம்னு வச்சுருக்கான்ல, எல்லாமே யூனியன் தான் எல்லாமேன்ற மாதிரி, பவர் சென்டர் அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. அது மாதிரி அந்த ஹிந்தி எடுத்து பார்த்தோன்னா இன்னும் கொடுமையாக தான் இருக்கும். ரைட், ஓகே. அப்படி அங்கே தான் அப்சொல்யூட் வீட்டோ பவர் இருக்கு. எனக்கு பிடிக்கல அப்படின்னா என்ன பண்ணுவேன், நிறுத்திடுவேன். இங்கே எல்லாமே பிரசிடெண்ட்டுக்கு அப்சொல்யூட் வீட்டோ பவர் எது மேலே இருக்கு, ஸ்டேட்லேருந்து வரக்கூடிய பில்லு மேலே தான் இருக்கு. யூனியன் கவர்மெண்டில் யூனியன் லெஜிஸ்லேச்சர்லேருந்து பில்லு வர பில்லு மேலே அவருக்கு கிடையாது. பிரைம் மினிஸ்டர் சொன்னால் கையெழுத்து போட்டே ஆகணும், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் சொன்னாக்க கையெழுத்து போட்டே ஆகணும். அதை ஒரு தடவை அப்துல் கலாம் ஒரு பில்லை திருப்பி அனுப்பிட்டான்னு புகழ்ந்து தள்ளிட்டு இருப்பாங்க. அவருக்கு பாலிடிக்ஸ் தெரியாது, கான்ஸ்டியூஷன் தெரியாது, பில்லெல்லாம் திருப்பி அனுப்பவே கூடாது. அதே மாதிரி ஜெயில் சிங்கா யாரோ ராஜீவ்காந்தி பீரியடில் திரும்ப அனுப்புவார், அப்படிலாம் அனுப்பக்கூடாது. அவங்களுக்கு தெரியல, பார்த்தீங்கன்னாவே தெரியும். காங்கிரஸ்காரர் வந்துட்டு பிரணாப் முகர்ஜி, 14 அவர் தான் இருப்பார். அப்போ பிஜேபி வருவாங்க, பிஜேபி பாஸ் பண்ணி அனுக்கிற எந்த பில்லையும் என்ன பண்ணல, அவர் ரிஜெக்ட் பண்ணல, அவருக்கு தெரியும் கான்ஸ்டியூஷன்னா என்ன அப்படின்னு. கிடையாது, டம்மி போஸ்ட். அதனால இதே மாதிரி தான் எங்க இல்லை சார், பாக்கெட் வீட்டும் இருக்குது. அது எப்படி யூஸ் பண்ணணும்னா, அதாவது ஸ்டேட்லேருந்து வர்றதில் வந்து அவருக்கு அப்சொல்யூட் வீட்டோ பவர் இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது அவருக்கு. திருப்பி அனுப்பலாம், திரும்ப திரும்ப எத்தனை தடவை வந்தாலும் ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிட்டே இருக்கலாம், அல்லது கன்சென்ட் கொடுக்கலாம், ஒப்புதல் கொடுக்கலாம். பட் யூனியன் கவர்மெண்ட்னுடைய பில்லு பாஸ் ஆகி வரும் பொழுது அவர் பேசாமல் எடுத்து வச்சுக்கலாம், அதுவுமே யார் சொல்லணும், பிரைம் மினிஸ்டர் தான் சொல்லணும், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ரெட்டட் பை பிரைம் மினிஸ்டர் தான் சொல்லணும். அல்லது ரிஜெக்ட் பண்ணி அனுப்பலாம், திரும்ப என்ன பண்ணுவாங்க, அவங்க அனுப்புனாங்கன்னாங்க அப்சொல்யூட். அதுவும் எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா, அதான் அப்போ சொன்ன இல்லைங்களா சார், அப்படி தான் யூஸ் பண்ணணும், அதை தப்பாக யூஸ் பண்ணுறாங்க. அவருக்கே பவர் இல்லை, அவர் எதுக்கு வச்சுக்கிட்டு சும்மா, அவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. அதை சும்மா அப்போ மறுக்கிறதுக்கெலாம் அவருக்கு எந்த இருக்குது அதிகாரம், இதை தவிர யூஸ் பண்ணுறாங்க. அதான் நம்ம சதாசிவம் சொல்கிறார், நம்ம நேஷனல் லாங்குவேஜ் ஹிந்தின்றார், சுப்ரீம் கோர்ட்டு சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தவர், அவர் என்ன கான்ஸ்டியூஷனை படித்தார். இந்தியாவுக்கு நேஷனல் லாங்குவேஜ்னு ஒன்று கிடையவே கிடையாது, ஒன்லி அஃபீஷியல் லாங்குவேஜ். அவர் பேசிட்டு அழகாக கவர்னர் ஆகிட்டு ஜாலியாக வந்து உக்காந்துட்டார். கவர்னர் ஆனால் இன்னும் நிறையா சலுகைகள்லாம் கிடைக்கும் அதுக்காக. சரி, அந்த மாதிரி. சரியா? இந்த வக்கீலுங்கள்கிட்ட போய் கேட்டால் கூட நிறைய பேருக்கு தெரியுமா எனக்கு, அப்புறம் படித்து படித்து அப்புறம் நான் ப்ராக்டிக்கலில் பார்த்து பார்த்து வந்தால் தான் தெரியுது. அந்த மாதிரி அதே தான் ஸ்டேட்டில் கவர்னருக்கு, கவர்னருக்கு அப்சொல்யூட் வீட்டோ கிடையாது. அது எங்கே போகுது, பிரசிடெண்ட்டுக்கிட்ட போவாங்க. பிரசிடென்ட்னா யார், பீப்புளோட ரெப்ரசன்டேட்டிவ் யார், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ரெட்டட் பை பிரைம் மினிஸ்டர், அவங்க தான் முடிவு பண்ணுறாங்க. அங்கேயும் பிரசிடென்ட்லாம் கிடையாது, அதனால் அங்கே கொடுத்துருக்காங்க. ஏன்னா இவங்கலாம் யார், ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி தான் கவர்னர்லாம், அது தெரியாமல் அந்த பில்லை வச்சுட்டு ஆட்டிக்கிட்டு இல்லாத கதை விட்டுக்கிட்டு இருக்காங்க. இதில் வேறு இன்னைக்கு அவன் யார், இப்போ புதுசாக வந்திருக்கிற ஆட்டம் போட்டானா ஏதோ தப்பு பண்ண போகிறான்னு அர்த்தம். வேணும்னு அமித்ஷா கேஸில் வாதாடின ஆள் அந்த ஆள் சுப்ரீம் கோர்ட்டினுடைய சீஃப் ஜஸ்டிஸ் இப்போ வந்திருக்கிறவர்,
அவர் என்ன சொல்கிறாரு, அதுக்கு தனியாக ஒரு குழு போட்டிருக்காரு இன்றைக்கி, ரிட்டையர்டு ஜஸ்டிஸா இப்போ இருக்கிறவங்களான்னு தெரில. அந்த குழு என்ன பண்ணுமா, கவர்னருக்கு அனுப்பாமையே, தேவையில்லாத வேலை, ஆட்டு தாடிக்கிட்டு போய் நீ என்னத்தை கேட்க போகிற, அஜீர்ணம் ஆகுமா பண்ணுமா பண்ணாதான்னு. கவர்னருக்கு அனுப்பாமையே, அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஒருத்தவங்களுக்கு பார்டனிங் பவர் கொடுக்கலாமா, மன்னி போலங்களாமா அப்படின்னு ஆய்வு செய்கிறதுக்கு அவர் குழு போட்டிருக்காங்களா இன்றைக்கி. இதெல்லாம் தேவையில்லாத வேலை, ஒரு தேவையில்லாத உருட்டு. அப்படின்னா இவனுங்களாம் சட்டம் புரிஞ்சிருக்கானுங்களா, இல்லை வேணும்னே பண்ணுறான், வேணும் பண்ணுவானுங்க எல்லாம் மக்களை திசை தருது. மக்களுக்கு தான் நிறைய பேத்துக்கு தெரியாது, வக்கீலுக்கே நிறைய பேத்துக்கு தெரியாது சார் உண்மை. எழுப்பாங்க பிரைம் மினிஸ்டர் தான், ஆனால் பிரசிடெண்ட்டு அவரை எதுக்கு வச்சுருக்காங்கன்னு கேட்பாங்க. ஆர்டிகிள் 74 என்னன்னு தெரியாது அவனுக்கு, 74லேயும் உடஞ்சி போச்சாங்க. அதேமாதிரி கவர்னருக்கு 163 அவ்வளோதான், டோட்டலாக அவன் ஃபீஸ்லாம் பிடிங்கியாச்சு அங்கேயே. சரி ரைட், இதுதான் என்னது, ப்ரெசிடென்ஷியல் ஃபார்மா கவர்மெண்ட்னா என்ன, பார்லிமெண்ட்ரி ஃபார்மா கவர்மெண்ட்னா என்ன அப்படின்னு.